ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முளைக்கட்டின நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பட்டாணி வந்து எடுத்திருக்கோம். இது பேர் பார்த்திங்கன்னா பிளாக் சனா. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா முளை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஆனது, ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் டமாட்டாஸ் அண்ட் ஆனியன். ஸோ நம்ம இது போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ மேங்கோ சாட் மசாலா, இன்கேஸ் இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைம் பூண்டுலாம். ஸோ லைமும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அண்ட் அந்த அரோமா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுக்காக அண்ட் தென் நார்மல் சாட் மசாலா வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஸோ லைட்டாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் இட் வெல். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகி ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபன் மாதிரி செஞ்சுக்கலாம். நைட்டில் வந்து வேண்டாம், பிகாஸ் என்னென்னா டைஜஷன் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சரி, ப்ரெக்னென்சி டயட் ஃபுட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு, நமக்கு பிளாக் சனா சாலடு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் ஆனது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து சும்மா வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சு இது வந்து எப்படி செய்யுதுன்னு இந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயட்டும், நல்லா காயணும். ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். சீரகம் வந்து நல்லா கொதிட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, நல்லா வந்து பொரியணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சு நிற்கிறப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அது நல்லா வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கலாம், நல்லா வதக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைக் டமாட்டா கொஞ்சம் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்பைசினஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஸோ நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கிட்டு போயிருக்கு. ஸோ நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சிருந்து தான் மீந்துச்சு இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மட்டும்தான், நான் பியூர் வெஜிடேரியன். ஸோ எனக்கு இது வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மட்டும்தான், ஒருத்தர் தான் வராங்க. ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து கேபேஜ் பொரியல். ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். பிகாஸ் நான் பண்ணுறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
லஞ்ச் சப்பாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜ் பொரியல், சிக்கன் ஃப்ரை.